வாழ்க வளமுடன் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கலர்ஃபுல் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக அமர்த்திக்கப்படக்கூடிய அட்டையை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட்டை வந்து பண்ணலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப்ட்டு. இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ இந்த கார்போர்டில் நம்ம வந்து ஒன்று ட்ரா பண்ணுறேன். என்ன ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு விண்ணத்தை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இதே கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி ஒரு நேச்சுரல் கிராஃப்ட் வந்து ஒன்று போட்டிருந்தேன். அந்த நேச்சுரல் கிராஃப்ட்டை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. அந்த இதை வந்து என்ன பண் வரைஞ்சிருக்கேன்னா ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டால் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி எனக்கு அந்த ஸ்டாரே வந்து ஒழுங்காக வரல. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கலை. ஒரு மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் இருந்துச்சு. அப்புறம் இது கூடவே நம்மளுக்கு ரைஸ் வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டார் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டாரையும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இவ்வளோ ரைஸ் வந்து தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு இருந்தாவே போதும், நான் தேவையில்லாமல் அவ்வளோ ரைஸ் வந்து எடுத்தேன். எனக்கு கடைசியில் அது கொஞ்சோண்டு தான் தேவைப்பட்டுச்சு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்தாவே போதும். இப்போ ஃபெஃபிகாலும் வந்து எடுத்துக்கலாம். ஃபெஃபிகால்லேருந்து எப்படி பண்ணுறேன்னா, அந்த ஸ்டாரோட எட்ஜஸ் இருக்கா பார்த்தீங்களா, நம்மளுக்கு அந்த ஸ்டாரோட சென்டர் பகுதி இல்லை, அந்த எட்ஜஸ் பகுதி இல்லை, ஃபுல்லாக ஃபெஃபிகால் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி ஒரு பகுதியில் பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இப்போ ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரைஸ் எடுத்து அதில் அப்படியே வந்து நான் தூவுறேன். அப்படியே வந்து இவ்வளோ ரைஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நான் தேவையில்லாமல் தான் அவ்வளோ ரைஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தான் மீந்தது. அந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம இந்த ரைஸை போட்டு நல்லா வந்து காய வச்சிடலாம். அது காய வச்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு அது பர்ஃபெக்ட் ஷேப் வந்து கிடைக்கும். அதனால் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இப்போ அந்த உதறி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ரைஸ் எல்லாம் கீழே வந்து கொட்டிடும். இப்போ அந்த ரைஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்ட பிறகு இப்போ அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து கார்போர்டு எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது பின்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருந்தது, அதனால்தான். இப்போ நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஓகே தான். இப்போ இதில் வந்து நம்ம ஒயிட் வந்து நான் அடிக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறதுக்காக அதோடய இன்சைடு எல்லா இடத்துலையும் வந்து ஒயிட் வந்து அடிச்சுக்கிறேன். இந்த கலர் உங்கள் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அடிச்சிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். ஒயிட்டும் அடிக்கலாம், ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து அந்த ப்ரெஷ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரெஷ்ஷில் வந்து அடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணால் எல்லாத்துலேயும் பெயிண்ட் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் ஒட்டிட்டு வந்துடும். அதே நம்ம ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணணும்னா அந்த ரைஸ் கூட இன்சைடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சைடு எல்லாம் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம அழகாக இன்சைட் பண்ணி அடிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷ்ஷில் அடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் இது பண்ணிட்டு நல்லா ப்யூர் ஆகிட்டு நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததான் இதுக்கு வந்து நான் வயலட் கலர் வந்து எடுத்திருக்கேன். வயலட் கலர் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கலரு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட்டுக்கு வந்து ஷூட் ஆகிற மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரெட்டு கூட எடுக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒயலட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒயிட்டுக்கும் ஒயலட்டுக்கும் ரொம்பவே மேட்ச் ஆகிறதுனால அதையும் ப்ரெஷ்ஷில் தான் அடிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு அடிச்சுக்கோமா, இதே மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் அடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக கிடச்சிருச்சுல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறோம் பாருங்க. இந்த ஸ்டார் நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரைஸ், ரேஷன் அரிசி அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ரைஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இது பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோன்ட்டு பார்த்திங்கன்னா, இது நடுவில் வந்து சென்டர் பகுதியில் இந்த மாதிரி எதுனா சாமி ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃபோட்டோவோ உங்கள் ஃபேஸ் மாதிரி அந்த நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சாமி ஃபோட்டோவை நான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக மடிக்க அந்த இடத்துல வச்சிடறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக கிடச்சிருச்சுல ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த சாமி ஃபோட்டோ அப்படியே ஒட்டலை, அப்படியே தான் தசமத்துக்கு தான் வச்சேன். நீங்கள் பின்னாடி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து சூட் ஆகிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது ஒன்றுனா நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ ஒவ்வொரு வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸை நான் தொடர்ந்து போட ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you. Bye bye, friends.